நேரத்தை ஒரு விஷயத்து ஒரு விஷயத்து நேரத்தை வாங்கி போட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கலர் கட்டணம், இந்த விஷயம் கொடுங்க சரிங்களா. இந்த தடவை எப்படி வரைய முடியும் உங்களுக்கு வந்து கேட்க 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 இந்த தடவை வரைய பார்ப்பா சும்மா ரைட்டா ஓகே ஷேப் ஆகிரும் இது மட்டும் கொஞ்சமா நம்மள பார்த்து இது ஹேர் வந்து ப்ரோக்ராம் கட் பண்ணிடலாம். அது அங்க என்ன ஹேர் கொடுத்துக்கலாம்னு பாப்போம். பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்ப பாத்தீங்க இதெல்லாம் கட்டணும். இப்போ இது ஹேர் எடுக்கும் இந்த ஹேர் பார்த்து தான் வரலாம். இந்த ஹேர் என்ன பார்க்கலாம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வரலாம். இப்போ என்ன ஷேப் இருக்கு இப்போ இந்த மேல இருந்து கிட்ட வர மாதிரி இருக்கா? சரி ஓகே ஒரு ஒரு படிச்சா அது கொடுங்க பாருங்க சின்னதா நம்ம அது மேல என்ன ஸ்டைல குத்துறாளோ அந்த ஹேங் வரும். இதெல்லாம் எப்படி வரையினா அந்த முடி மேல போற போவோம். இது நம்ம கற்பனை, இதான் நம்ம கற்பனை. இப்ப மேல போவோம். இப்ப பாத்தீங்க இப்ப அந்த முடி ரைட்ல இருந்து லெஃப்ட் வருது. எந்த ஷேப் இருக்கும் இந்த ஷேப்? ஒரு முடி சின்ன போட்டு ஒரு முடி பார்த்து பேச போகணும் புதா. அப்ப இந்த கீழே வரணும் அந்த ஷேப். அப்பதான் உண்மையா அது முடிமா தெரியும். ஒரே மாதிரி பண்ணுறது தெரியாது. இங்க பாரு அந்த ஷேப் வரைக்கும் லைன் லைன் புதா கொஞ்சம் இந்த கார் இந்த கார் என்ன பண்ணும் இந்த கார் ஷேப் எப்படி இருக்கும் உங்க இந்த கலைட் வரும் அந்த ஷேப் வரும் எதாவது ஷேப் வந்து அந்த ஷேப் வரும் முடிவு அவள் அது என்ன பண்ணும் சும்மா ரெண்டு மூணு மட்டும் ஷேப் பண்ணும் சரிதா அவள் அவள் அந்த பண்ணுது சும்மா ரைட்டா அவள் அந்த ஷேப் பண்ணும் அதுல இருந்து மெத்தி வச்சு ரெண்டு பாட்டா போய் ரெண்டு பாட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்துரும் ரெண்டு ஜாயின் பண்ணுவோம் சென்டர் நம்ம இதை ஹாரித்துக்கல இப்போ பார்க்க ரொம்ப தெரியும் நம்ம பிளாக் ரொம்ப தகவல் தெரியும். இது ஒரு பார்ட்னர்ஷிப். இப்போ என்ன பண்ணணும்னா பிளாக் அதாவது ஐயோ ஓ ஒன்று இருக்கும் இங்க இந்த டூல் ஓ அடுத்த ஷாட் ஓ பிளாக் இருக்கும் இந்த பிளாக் அப்படி கிடைச்ச போதும் இந்த பாண்ட் வேணும். ஆ அதுதான் தனியாக போட்டோ மேலே போட்டோம் போட்டோ
போட்டோ செலக்ட் பண்ணி அந்த போட்டோக்குள்ள கொடுங்க. எங்கடா அந்த லைட் கலர்ல எடுத்துறா. அந்த அந்த சும்மா லைட்டா Black கொடுங்க. மேக்ஸிமம் ரோ இந்த லைட்டா கொடுங்க. இந்த சைஸ் அந்த சைஸ் மட்டும். அப்பதான் ஹைட் பண்றது தெரியும். இதா. ஆண்ட்ரின். அது தெரியுதா அந்த லைட்ட போடு. மத்தவங்க வந்து. அவ்வளவு. இப்போ என்ன பண்ணனும்? அடுத்து டபுள் கலர் கொடுங்க சொல்லல. ப்ளூ டால. ஆப்போசிட் அதனால Black அது. Black அது ஒரு எம்டி லேயர் போடுங்க. அந்த லேயர் அது அந்த ஏன வந்து ப்ளூ கலர் கீழ காவிட்டா மேக்ஸிமைஸ் பண்ணலாம். சேம் இந்த பக்கம் ஹேர் வரணும். இந்த ஃபேஸ் மேல வரணும். இதா லூசர் சொல்லல. ஆமா அதான். இந்த டாக்கு லூசர் பண்ணுவோம். ஃபைட்டா அந்த ஷேப் ஏத்த மாதிரி அவ்வளவு. இப்போ இந்த லட்சம் அந்த ஹேர் வரும் ஃபேஸ் இதா அது அந்த புஷர் பண்ணி நமக்கு கொஞ்சம் தெரியும். அப்பதான் கொஞ்சம் தான் ஹேர் வர தெரியும். சரி ஓகே ஹேர் பண்ணி காட்டி அது இப்போ அந்த ஹைட் கலர் மேல ஒரு எம்டி போடுறேன். வேற என்ன மெல்ட் கலர் சும்மா ப்ளூ கலர் மேல லைட் ஆக்கலாம். வெயிட் பண்ண தெரியும் அத பாருங்க. சரி ஓகே டபுள் கலர் பண்ணீங்களா? ஆமா அதுக்காக ஒன் சைடு தான் உட்காந்து டபுள் கலர் பண்ணு. சும்மா ஐடி டபுள் பண்ணணும். சும்மா காட்டணும் ரைட்டா. அதே அது இல்லாமல் அதை மட்டும் இன்னொரு விஷயம் அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல நான் புத்தமே அப்போ எப்போ சொல்லுது தெரியல. அது எப்போ சொன்னா அதை கிராடிட் இருக்கும். இல்லை கிராடிட் அதை ஆன் பண்ணினா இப்படி வரும். இப்போ இந்த ஹேர் கலர் பாருங்க இதை டச் பண்ணல எப்படி மாறும் பாருங்க. இந்த இல்ல சரி. அம்ம என்ன கலர் பண்ணா சாபனா புள்ளலாம். நம்மளே இருந்தது. நான் யாக்கு இந்த கலர் தான் புடுங்க அப்படினா இல்ல. யாக்கு வந்து இந்த கலர் தான் புடுங்க ப்ளூ. ப்ளூ புள்ளலாம். சரி. அது நார்மல் போடலாம் கட்டி ப்ளூ புடுங்க. இந்த ஆக்டர்ஸ் போட சேதா நம்ம கலர் புடுங்க டிஃபரண்டா. சரி. இந்த கலர் நான் கலர் புடுங்க. இங்க நீசோ போகாது. சஜஷன் போடுங்க நான். இந்த கலர் தான் நார்மல். ரெண்டு கலர் ரெண்டு கலர் சொல்லு. இந்த போட் இந்த போட் அப்படி என்ன கலர் புடுங்க. இப்போ இந்த கலர் நான் பிங்க் இல்லங்க. ஆ இத நான் நினைச்சேன். பிங்க் வந்து பேட்ச்ல போடலாம். எல்லோ வந்து ஃபிரண்ட்ஸ்ல போடலாம். ஏனா ரைட்டிங் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் டார்க் இருக்கு. அப்ப இதே கலர் அப்படியே நான் ஓகே பண்ணேன். இந்த பிங்க் போட்டா நான் பிங்க் ஓகே. ஆனா இன்னும் வந்து ப்ரவுன் கலர் இருக்கு. அந்த ப்ரௌன்ல இப்ப நீங்க என்ன செய்யலோ இல்ல இப்போ சொல்லுங்க அங்க மேட்ச் பண்ணி ஹலோ அவங்க நம்ம இங்க வந்து நம்ம காரங்க வந்து பண்ணாங்க லைட்டா வந்து போறோம் இந்த ப்ரௌன் இப்போ வந்து பிபி கால் பண்ணி அப்படியே கொஞ்சம் அவ்வளவு நான் பாக்கு நம்ம இப்போ தான் நம்ம கேட்டது இது அவ்வளவு அந்த வெளிய அவுட் சைடு வேற இருக்கு இது பா ப்ளூ சைடு இது அத அந்த வந்து பாருங்க இது இப்போ கலந்து ஹேக்கர் பாத்தியா ஓகே பண்ணிட்டா ஆமா இது ஓகே பண்ணா ஹேக்கர் ஓகே ஒரு எம்டி போட்டு அது ரெண்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ஹேக்கர் பண்ணி யூ போட்டு மாத்திரம் மாத்திரம் நல்ல வர வர green pink இத இந்த கலர் ப்ளூ green yellow blue இந்த பக்கம் ப்ளூ இந்த பக்கம் மெஜந்தா அப்புறம் இங்க இந்த கலர் அது red உம் yellow உம் சேர்ந்து வருது ஒரு கலர் ஒரு இந்த கலர் வந்து இங்க இருக்கு தான் ஹேர் சரி நான் இந்த கலர் இத நீ சொல்லுங்க ஓகேவா நீங்க இப்போ நம்ம கலர் போட்டு ஹேர் ப்ளூ கலர் நம்ம ப்ளூ ஹேர் போட்டு வந்து போடுறோம் நம்ம நீ என்ன கலர் போட்டு ப்ளூ கலர் நான் வந்து ப்ளூ கலர் போட்டு சரி ப்ளூ கலர் போட்டு நான் ப்ளூ கலர் இப்போ வெயிட் பண்றேன். இப்ப அடுத்த ஷேப் போறோம் பெயிண்டிங் அடுத்த வேற இல்லன்னா ஹைலைட் இப்ப ஒரு விஷயம்
ஏதாவது விஷயம் ரெண்டு இந்த நாலு விஷயம் வச்சு நாலாவது விஷயம் அபிஷேகம் சொல்லுங்க. ஓகே சரி, எப்போ சரி வேணும் எப்போ சரி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ வந்து ஸ்பேசிங் ஹார்னஸ் வந்து விடணும் சவுண்டி. ஓகே வேண்டாம். இப்போ ஹைட் ஹைட் டர்ன் டூ நிமிஷம் எல்லாத்துக்கும் இப்போ எப்படி போடுங்க இதெல்லாம் எல்லாம் எப்படி பண்ணுறது எப்படி வேலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஹைலைட் கலர் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ஹைலைட் இங்க எப்பமே 50 சரிங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் ஹைலைட் எங்க பண்ணுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோஸ் ஹைலைட் சரி. அங்க இங்க வர இந்த ஒயிட் கா அந்த ஒயிட் என்ன சைஸ் ஆ திஸ் இஸ் பெஷ் சரி. இத இப்ப இந்த சைஸ் இல்ல கம்மியா கா சைஸ் பெஷ் அப்ப இந்த சைஸ் அந்த சைஸ் இது அங்க வச்சு ரைட்டா ஓகே இவங்க கேட்ட இந்த ஒயிட் நம்பர் வந்து அது ஒயிட் ஒயிட் மஷி அது சேம் மஷின் கேஸ் ஒயிட் அவே ரைட்டா அடுத்து நோஸ் இந்த லைட் இருக்கு இந்த கரெக்ட்டா ஓகே அந்த கலர் வச்சு அது லைட்டா போடலாம். அடுத்து இந்த ரெண்டு வந்தல சும்மா அப்படி லைட்டா அப்ப நோஸ் இந்த கொண்டு அந்த சும்மா லைட் லைட் இந்த ஹைலைட் சரி. அதுல அப்புறம் இந்த நோ மூக்கு கிட்ட இந்த ஷேப் சரி. அப்புறம் ஒதுக்கி கிட்ட சும்மா லைட் சும்மா இந்த ரெடி சரி. இந்த வெல்ல இந்த ரைடிங் ரைடிங் இந்த சும்மா சும்மா அப்படியே ரைடிங் இந்த போ சரி. அவ்ளோ இந்த சும்மா ரைடிங். இப்போ ஃபைனலா என்ன பண்ணலாம் எல்லாரும் உனக்கு ஹார்மர்க்கு இது எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணு. அப்புறம் ஜே குரூப் கிட்ட போனா அப்புறம் இந்த குரூப் இருக்கிறது பண்ண வேண்டியது பா இத போடு சரி. ஒரு போட்டோ பண்ணி பண்ணு இங்க பாரு ஒரு போட்டோ எடுக்கறோம் இங்க பாருங்க. ஆமா பாரு சரி இங்க பாரு ஒரு போட்டோ எடுக்கறோம் இத போடுங்க. இந்த போட்டோ எடுத்தா நம்ம கலர்ஷன் பண்ணோம் லைட்டா வெயிட் செய்யணும். ஓகேவா இங்க பாருங்க. ஆ ரெட் பேக் இத லைட்டா வெயிட் செய்யணும். அடுத்து இத ஸ்விட்ச் பண்ணோம் சரி. அடுத்து இத கலர் பண்ணோம். அடுத்து இத லைட்டா ரூஸ் எல்லாம் போடுறோம். இத ரூஸ் Black white பண்ணல அந்த ரூஸ். ஆமா சரி. அடுத்து இத ஹேர் வெச்சிரோம். அடுத்து இந்த ஹேர் எப்படி கலர் பண்ணு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லைட்டிங் குடுறோம். எங்க லைட்டிங் கால் கலர் பத்தி இத சரி. அந்த லைட்டிங் இத கொஞ்சம் இத ஃபைல் தான் இமேல் குடுறோம். ஓகேவா இப்போ ஃபைல்ல என்ன பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு வரது இது Facebook கலர் சேஞ்ச் பண்ணலாம் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஃபைல் இது இதெல்லாம் இங்க எல்லாம் விட்டு இது ரெண்டும் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்க வந்து பண்ணி போட்டு போங்க பாத்தீங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன் என்ன தெரியல. ஆ இப்போ பாருங்க முடிச்சறேன் இப்போ ஹேண்ட் டு கண்ட்ரோல் ஃபைனலா பண்ணலாம். இந்த இந்த பாடி இந்த குடும்பம் அத மட்டும் செஷன் பண்ணி டாக்கணும் இதுல சும்மா செஷன் ஐ ஃபர்தர் வந்து ஒரு 100 பண்ணுங்க அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டாக் பண்ணு அந்த பெஸ்ட் டாக் பண்ணா அது டாக் போதா நம்ம வச்சு நம்ம கலக்கு தூக்கு தூக்காது இப்படி டாக் போதா கலக்கு தூக்கும் பக்கம் லுக்கு அவுட் புட் ஆகும் அது கொடுத்து ரைட்டா இது ஒயிட் அடிக்கலாம் ப்ளூ வச்சு எல்லோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் எவ்வளவு நேரம் நல்லா இப்போ எல்லோ சூப்பரா பாரு ஓகே உங்களுக்கு லுக் பண்ணலாம். இப்போ ஒரு பட்டன் பண்ணுவோம் சும்மா பேக்ரவுண்ட் ஏதாவது பேக்ரவுண்ட் ஃபைல் ஓபன் பண்ணோம் அந்த ஃபைல் கொடுத்துல பேக்ரவுண்ட் கொடுக்கல கொடுக்கல இல்ல கொடுக்கல சரி நான் வந்து சொல்றேன் பேக்ரவுண்ட் கொடுங்க ஏதோ பேக்ரவுண்ட் 1050 பேக்ரவுண்ட் கொடுங்க சரி. அது எல்லோவாக அதுக்காக இந்த ஸ்விட்ச் பண்ண பார்க்கணும் நல்லா இருக்கும் எல்லோ பேக் இதை பேக் அப்போ என்ன பண்ணலாம் அந்த ஷிப் பண்ணி இதையும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் சைஸ் வச்சு எம்எட்டு ஒரு ஸ்கொயர் இந்த செலக்ஷன் பண்ணி ஸ்டோப் மாதிரி போட்டு ஸ்கொயர் போயிட்டு ஓகேவா அடுத்து லுக் கிடைக்கும். இப்போ இந்த பிளாக் இருக்கல பேட்ச் இந்த எல்லோ 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 டச் பண்ணா டச் பண்ணி எல்லோ கண்ட்ரோல் யூ என்ன கலர் மாத்தலாம் நீங்க இங்க இதா அந்த பேக் முன்னாடி வந்து பிளாக் கலர் தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது அது ஓகே ஓகே சொல்றது ஓகே அது குடுலாம். இப்போ பாருங்க பேக் என்ன பண்ணலாம் இதுல
இந்த போட்டோ இது மாதிரி இங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்க இங்க பாருங்க ஃப்ரண்ட் பிஃபோர் ஆஃப்டர் இது நம்ம பட்ட வரணும் ஒரிஜினல் மாறவே கூடாது அந்த கண்ணு கண்ணு வரணும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதாவது இந்த போட்டோ நம்ம டிஃபரன்ஸ் தெரியும் அந்த மாதிரி பண்ணும் இது ஒரு முடிச்சு கஸ் ஓகே கண்ணு வரையணும் அது என்ன கண்ணு கண்ணு பிளாக் அடிச்சு வரையணும் அது அப்படி அது பாக்கல இல்ல அது பார்த்தா நான் இப்போ போறீங்க என்ன மாதிரி போட்டோ போடுங்க இது எவ்வளவு ஒரு ரிசல்ட் கிளாஸ் பண்ணுங்க அது வேற கிளாஸ் நடக்குது இது ஒரு நிமிஷம் அந்த கிளாஸ் முடிச்சிடு முடிச்சிட்டு டவுட் டைம் இந்த கிளாஸ் ஓட்டு இது முடிச்சிடு பாருங்க